அன்பான யூடியூப் நேயர்களுக்கு வே மதியரசனின் அன்பு வணக்கம். எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு வாழ்வும் வாசிப்பும். ரொம்ப பிடித்தமான தலைப்பு. நான் ஏன் அதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, இன்றைக்கி மாறி வரும் காலச்சூழலில், மாறி வரும் நவீன தகவல் தொழில்நுட்ப உலகத்தில், புத்தகம் படிப்பது என்பதும், புத்தகத்தை பற்றி உரையாடுவது என்பதும், புத்தகத்தை பற்றி இளம் தலைமுறைகள், குறிப்பாக மாணவர் பருவத்திற்குரிய இளம் தலைமுறைகள் அதை பற்றி உரையாடுவது என்பதும் தொடர்ந்து அது குறைந்து கொண்டே வருகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்குறோம். அண்மையில் கூட யுனெஸ்கோவுடைய செய்தி பத்திரிகையில் வந்தது, இளம் தலைமுறை மாணவர்கள் குறிப்பாக படிப்பதில் ஆர்வம் குறைந்து கொண்டே வருகிறது, கற்றல் திறனில் மாணவர்கள் ரொம்ப தோல்வியை சந்திக்கிறாங்க புரிந்து கொள்கிற முறையில் அப்படின்ற செய்தியை தினமணி போன்ற தமிழ் பத்திரிகைகள், இந்து போன்ற தமிழ் பத்திரிகைகள்லாம் அந்த பதிப்பித்தன. ஏன் இந்த மாற்றம் அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இந்த டெக்னாலஜி சிஸ்டம் என்பது, இந்த தொடர்ந்து மாணவர்கள் அந்த செல்ஃபோனில் பார்க்குறது இல்லை, கேம் விளையாடுறது, இது எல்லாமே ரீடிங் ஹேபிட்டை வந்து பாதிக்குது அப்படின்னு அந்த புள்ளி விவரம் சொல்லுது. இது என்னாகும்னா, எதிர்காலத்தில் மாணவர்கள் வந்து ஒரு சிந்திக்கிற தன்மையை இழந்து விடுவார்கள், ஒரு செயலற்ற நிலைக்கு மாறி விடுவார்கள் என்ற செய்தியை, ஒரு எச்சரிக்கையை அந்த யுனெஸ்கோ நிறுவனம் சுட்டிக்காட்டியது. அப்போ இது தொடர்ந்து இப்படி போனது அப்படின்னா, இந்த மாணவ சமுதாயம், இளைய தலைமுறைகள் ஒரு புத்தக வாசிப்பது மூலம் தான் நுண்ணறிவு வளர்த்து கொள்ள முடியும், புத்தக வாசிப்பது மூலம் தான் இந்த ரீசனிங் எபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நுட்பமான அறிவு என்பது மேம்படும் என்பதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். ஆனால் இன்றைக்கி இப்போ தனியார் பள்ளிக்கூடங்களில் இருக்கட்டும் சரி, அரசு பள்ளிக்கூடங்கள் இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கு வந்து யோகா சொல்லித்தருவது, மற்ற கராத்தே இது போன்ற, பரதநாட்டியம் போன்ற நடனக்கலைகள், இது போன்ற விஷயங்களை பள்ளிக்கூடங்கள் ஒரு ஆர்வம் காட்டுவது ஒரு புறம் இருந்தாலும், இந்த வாசிப்பு தொடர்பான ஒரு இயக்கத்தை, ஒரு ரீடிங் மூமெண்ட்டை பள்ளிக்கூடங்கள் எங்கேயுமே அதை எடுப்பதில்லை. குறிப்பாக கல்லூரிகளில் கூட அதை எடுப்பது என்பது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. இது ஏன் அப்படி நடக்குது, அப்படி இது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு நடைமுறை சார்ந்த ஒரு சிக்கலாக இருக்கிறதா, இல்லை இதுக்கான ஒரு முன்னேற்பாடுகள் இருப்பதில் நிறுவனங்கள் ஏன் தோல்வி சந்திக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இளம் தலைமுறை மாணவர்கள் குறிப்பாக தொடக்க நிலையிலிருந்து இந்த மேல் நிலைக்கு வரக்கூடிய மாணவர்கள் தொடர்ந்து வெறும் ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு உற்பத்தி, ஒரு மெட்டீரியலாக, அவர்கள் ஒரு பயோ மெட்டீரியலாக, ஒரு உயிர் மூலதனமாக அவர்கள் வந்து நடத்தப்படுகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது அவர்கள் இந்த புத்தகத்தை படிப்பது மூலம்தான் ஒரு நம்ம அறிவை வந்து விரிவு செய்ய முடியும் அப்படின்ற விஷயத்தை அவருக்கு விழிப்புணர்வு அற்றவர் ஒரு சமுதாயமாக அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் நாம் இந்த விஷயங்களை வந்து மாணவ சமுதாயத்துக்கு கொண்டு போக வேண்டிய முக்கியமான ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். அப்படி அவர்களை கைவிட்டு விட்டோம் என்று சொன்னால், இது வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகள் தான் உண்மை என்று நம்புவார்கள். அனைத்து சோசியல் மீடியாவில் வரக்கூடிய, ஃபேஸ்புக் ட்விட்டரில் வரக்கூடிய செய்திகள் மட்டும்தான் அது நம்பகத்தன்மை உடையது என்ற முடிவுக்கு வந்து விடுவார்கள். பிரிண்ட் மீடியாவில் வரக்கூடியது மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே அவர்கள் நம்பகத்தன்மை இல்லாது என்கின்ற ஒரு நிலையை அவர்கள் வரக்கூடும். அப்போது புத்தகத்தை படிப்பது என்பது, புத்தகத்தை வாசிப்பது என்பது, புத்தகத்தோடு உரையாடுவது என்பது இன்றைக்கு ஒரு மூமெண்ட்டாக செய்ய வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். அதான் வாழ்வும் வாசிப்பும். நம்ம வாழ்க்கையில் வாசிப்பை துண்டிச்சிட்டோம் அப்படின்னா, வாழ்க்கை என்பது ரசனை இல்லாமல் போய்விடும் என்பதுதான் உண்மையான விஷயம். அதற்கு எவ்வளவோ நம்ம சான்றோர்களை பார்க்க முடியும். அப்துல் கலாம் எவ்வளோ சொல்லியிருக்கிறார், மாணவர்களுக்கு பிடித்த ஒரு முன்னுதாரணம் கூடியவர்கள். அதேபோல் அதற்கு முன்னாடி ரீடிங் ஹேபிட் மூலம் எப்படி சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய முன்னோடிகள் நம்மளிடம் இருக்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் போன்ற மிகச்சிறந்த ஆளுமைகள் எல்லாம் தொடர்ந்து புத்தகம் வாசிப்பதன் மூலம் ஒரு சமூக மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் முக்கியமில்லை, ஐயன் திருவள்ளுவரே, அது திருக்குறளோட நான் வந்து ரொம்ப முக்கியமாக கூட்டிட்டு காட்டணும். திருவள்ளுவரே படிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ அவர் படிக்க வேண்டும் என்று சொல்கிறத விட, படிப்பு என்றது எங்கேயுமே பயன்படுத்தலை. 1330 திருக்குறள் எங்கேயுமே படிப்பு என்று பயன்படுத்தலை. கல்வியை உடைமை என்று அவர் சொல்லலை, அறிவை உடைமை என்று சொல்கிறார். ரொம்ப நுட்பமாக பார்க்கணும்.
கல்வியை உடைமை என்று அவர் சொல்லலை, அறிவை உடைமை என்று சொல் அறிவுடைமை என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார், அறிவை உடைமை என்று ஏன் அவர் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கற்றல் அப்படின்பது வந்து நம்மளை விட்டு போகக்கூடியது. கற்றல் என்பது அது வந்து ஒரு நிலையாமையோட தொடர்புடையது. கற்றல் அறிவு என்பது அப்படி இல்லை. அறிவு என்பது அறிவு உடைமை. அது அறிவு வளர வளர ஞானத்தினுடைய அடுத்த தொடக்கம். அறிவு வளர வளர சமூகத்தை பெற்றவர்கள் சிந்திப்பார்கள் அப்படின்ற நிலையில தான் வள்ளுவர் அறிவு உடைமை என்று அவர் சொல்கிறார். கற்றல் என்று சொன்னால் அது தன்னை விட்டு எப்போ வேண்டுமானாலும் நீங்கிவிடும். ஆனால் அறிவுடைமை என்பது வந்து அது சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடியது, சமூக மாற்றத்திற்காக அது நிகழக்கூடியது. அதனால தான் அவர் அறிவு உடைமை என்று சொல்கிறார். 133 அதிகாரத்தில் 10 உடைமைகளை சுட்டி காட்டுவார். இதுதான் நம்ம உடைமை. பொருள் உடைமையா இல்லை, ஊக்கம்தான் உடைமை, ஊக்க உடைமை அப்படிம்பார். ஆழ்வினை உடைமை என்பார், அடக்க உடைமை என்பார், அன்பு உடைமை என்பார், பண்பு உடைமை என்பார், நான் உடைமை என்பார். இந்த 10 உடைமை தான் ஒரு மனிதனுக்கு எந்த உடைமை 10 உடைமை எவன் பெற்றுக்கிறானோ அவன்தான் வெற்றியாளன். இங்கே பொருள் என்பது அவரை பொறுத்தவரையும் மேன் ஆஃப் த சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. திருக்குறளை பௌத்தத்திலையும் மேன் ஆஃப் த சக்ஸஸ் என்பது கிடையாது. மேன் ஆஃப் த வேல்யூ தான், மனித மதிப்பீடு என்பது வந்து அவர் நடத்தையில் தான் இருக்கிறத தவிர அது பொருள்களால் இல்லை அப்படின்ற ஒரு செய்தியை புத்திசமும் திருக்குறளும் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறது. அதனால் மதிநுட்ப நூலோடு உடையற்கு என்கிறார் வள்ளுவர். மதிநுட்ப நூலோடு உடையற்கு அதிநுட்பம் யாவுள முன்னுற்பவை என்று சொல்கிறார். எப்போ சூழ்ச்சிகளை உடைக்க முடியும், நம்மளை விட எப்பயுமே சில தீய சக்திகள் பிற்போக்கு சக்திகள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இயங்கும் அப்படின்ற சொல்கிறார். ஒரு அமைப்பு ரீதியாக அது இயங்கும், உங்களை வந்து அடிமைப்படுத்தும் அப்படிங்கிறார். அதை நீங்கள் உடைக்கணும் அப்படின்னா அதை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மதிநுட்பம் இயற்கை அறிவு என்பது ரொம்ப தேவை. இயற்கை அறிவோடு நூலறிவும் சேர்கின்ற பொழுது சூழ்ச்சிகளை உடைக்க முடியும், அவர்கள் தான் தலைவர்களாக உயர்வார்கள் என்ற செய்தியை ஐயன் வள்ளுவர் சொல்கிறார். அதனால் இந்த மாணவர்களுக்கு நாம் வாசிப்பை ஒரு இயக்கமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும். அப்படி செல்கின்ற பொழுது வாசிப்பும் வாழ்வும் ஒரு இனிமையாக மாறும் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.